தமிழ் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பேபியோட குரோத் அதிகமாகறதால உங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்கும். அதனால நீங்க சாப்பிடுற சாப்பாடும் ரொம்ப ஹெல்த்தியானதா எடுத்துக்கணும். கவனமா சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி உடம்பு கண்டிஷன் இருக்கோ அது மாதிரிதான் பேபிக்கும் இருக்கும். உங்களுக்கு வந்து சாப்பிட்டது ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னா உங்க குழந்தையோட செரிமான மண்டலமும் அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால ஈஸியா ஜீரணம் ஆகிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி கொழுப்பு அதிகமா இருக்கிற உணவு வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க இந்த வாரத்துக்கு அப்புறம் நிறைய தண்ணி குடிக்க வேண்டி இருக்கும். இது 3 லிட்டர்ல 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அப்பதான் உங்க குழந்தைக்கு தண்ணியோட அளவு வந்து குறையாம இருக்கும். உங்க வயிறு வந்து லைட்டா வளர்ந்த மாதிரி இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் இருந்ததை விட கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் பண்ணுவீங்க. குழந்தை வந்து நல்லா வேகமா வளர ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையோட நஞ்சு கொடி வந்து அதோட வேலையை வந்து நல்லா வேகமா செய்ய ஆரம்பிச்சிருக்கும். இந்த வாரத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன், புரோட்டீன், அதோட வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நஞ்சு கொடி மூலமா குழந்தைக்கு நல்லா போக ஆரம்பிச்சிடும். குழந்தையோட காதுகளும் காது எலும்புகளும் நல்லா வளர்ந்துருக்கும். அதனால நீங்க பேசுறது எல்லாமே வந்து இனி குழந்தைக்கு லைட்டா கேட்க ஆரம்பிச்சிடும். குழந்தையோட முகு எலும்பும் நல்லா வளர்ந்துருக்கும். கர்ப்பகால ஹார்மோன் சேஞ்சஸ்னால சம்டைம்ஸ் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருப்பீங்க, சம்டைம்ஸ் ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருப்பீங்க. இது எல்லாமே வந்து நார்மல் தான். இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் மேக்சிமம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மேக்சிமம் பெண்களுக்குள்ள இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த வாரத்துக்கு அப்புறம் உங்க உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த வாரத்துல பேபியோட குரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பாக்கலாம்.